இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நாட்டு கொடி உருளைக்கிழங்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து வெத்தலைவள்ளி கிழங்கு மாதிரியே கொடி ஓடும், மரத்தில் ஏற்றி விடணும். காய் கொத்து கொத்தாக வைக்கும், ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது இந்த கிழங்கு. நிறைய விதை என் கீழே இருக்குது, வேணுன்றவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கொடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. மக்களே வந்துட்டோம், நம்ம கொடி கிட்ட வந்துட்டோம். பாருங்க, 1 இயருக்கு முன்னாடி நட்டது கொடி, தெரியுதுங்களா? பாருங்க மக்களே, கொடி அதனோட லீவ்ஸ் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இது வந்து போன வருஷத்து கிழங்கு மக்களே, இது வந்து அப்படியே இருந்ததுனால அதுவே வந்துருச்சு. தனால இந்த வருஷம் நம்ம நட்டிருக்கோம், அதையும் பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்களா, நட்டு வச்சுருக்கோம். நல்லா ஈவினிங் டைமில் சரியாக தெரிலன்னு நினைக்கிறேன், தெரியுதா தெரியலையான்னு கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள், கொடி வந்திருக்கு. இந்த மாதிரி மரத்துக்கடியில் நட்டு மரத்தில் ஏற்றி விட்டோம்னா செம்மையாக காய் வைக்கும் மக்களே. பாருங்கள், இந்த மரத்தில் தான் ஏறப்போகுது. இன்னொரு 6 மந்த் கழித்து நான் காய் எவ்வளோ வச்சிருக்குன்ற ஒரு வீடியோ போடுறேன் மக்களே, அப்போ தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி மருத்துவ குணங்கள் மிக்க காய்கறிகள்லாம் யாருக்காவது நடணும், இந்த மாதிரி நம்ம விளைவிக்கு வச்சு நம்மளே சாப்பிடணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை இதை பற்றி இன்னும் இதை விட அதிகமாக தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லிட்டேன், தெரியாதது தான் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.